ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது கோதுமையின் நன்மைகளும் கோதுமையில் உள்ள பயன்கள், கோதுமையில் என்னென்ன இருக்குது என்பதை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பயனடைங்க. சரி, வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கோதுமையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னா, மெக்னீஷியம், கால்சியம், ஜிங்க், பாஸ்பரஸ், செலினியம் இருக்குது. இவ்வளோ சத்துக்கள் இருக்கிறதுனால நோய் நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு சிறந்த உணவாக பங்களிக்கிறது. கொலஸ்ட்ரால் நிலைவை விரைவில் குறைக்கும் தன்மையுடையது. எலும்புகள் உறுதியாக பயன்படுகிறது. மலேரியா, வயிற்றுப்போக்கு போன்றவற்றை வராமல் தடுக்க உதவுகிறது. ஹார்மோன்களை சீராக்கும் தன்மையுடையது. இரத்த ஓட்டத்தை சரியாக்கும். குழந்தையின்மையை சரி செய்யும். கர்ப்ப காலத்தில் அவசியம் தினமும் கோதுமை உணவு உட்கொள்ள வேண்டும், ஏனெனில் குழந்தையின் ஆரோக்கியத்தை உருவாக்குவதில் பெருமளவு பங்கு வகிக்கிறது. யாருக்கும் தெரியாத இன்னொரு உண்மை என்னவென்றால், புற்றுநோயை குணப்படுத்த கோதுமையிலிருந்து வரும் ரசாயன சாறு பயன்படுத்தப்படுகிறது. அதனால் அதிக அளவில் கோதுமை நம் உணவில் எடுத்துக்கொண்டால் புற்றுநோய் வருவதை தடுக்கலாம். இதுவே இன்றைய சிறந்த குறிப்பு. சரி, அடுத்த வீடியோ வர்றது வரைக்கும் வணக்கம். கோதுமையில் செய்யக்கூடிய நிறைய ரெசிபிஸ் எல்லாம் நான் இந்த வீடியோவில் உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே லிங்காக போடுறேன். உங்களுக்கு பிடிச்ச ரெசிபிஸை நீங்கள் எடுத்து செய்யுங்க. அந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.